நேற்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன், திண்டுக்கல் சீனிவாசன், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தினர். ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் எஸ் பி வேலுமணி, பன்னீர்செல்வம் அணியினர் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தால் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். வைத்தியலிங்கம் தலைமையிலான குழுவில் திண்டுக்கல் சீனிவாசன், செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம், வீரமணி ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கீழ்மட்ட தொண்டர்கள் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இரட்டல சின்னத்தை மீட்க வேண்டும், கழகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு புறத்தலை அம்மா அவர் உயிரை விட்டு கொடுத்துருக்காங்க இந்த கட்சி ஆட்சிக்கு. அதுக்காக வந்து நம்ம எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த எல்லாருமே இரட்டல சின்னத்தை மீட்கணும், இந்த கட்சிக்கு இருக்கணும்னு எல்லாரும் நினைக்கிறோம். அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தெளிவாக இங்கே எப்பவுமே வந்து தலைமையில் ஆள் இருப்பாங்க, வைத்திலிங்கத்தை தொடர்ந்துருப்பாங்க, நாங்களும் எல்லாம் வந்துருவோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வரோம்னு சொல்லி போட்டு இன்னைக்கு முதலமைச்சர் சொல்லிட்டாரு. இதனிடையே பன்னீர்செல்வம் வீட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அணியினர் பேச்சுவார்த்தைக்கு தங்கள் தரப்பும் தயார் என்றனர். பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாகவும் அவர்கள் கூறினர். இந்நிலையில் இரவு 8:40 வரை நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் 7 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக பன்னீர்செல்வம் அணியினர் அறிவித்தனர். அந்த குழுவுக்கு கே பி முனுசாமி தலைமை தாங்குவார் என்று முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி அவர்களின் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் திரு கே பி முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர், திரு சி பொன்னையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், டாக்டர் வி மைத்ரேயன் எம்பி அவர்கள், திரு ஜே சி டி பிரபாகர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திரு மாஃபா க பாண்டியராஜன் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் அமைச்சர், 7, திரு பி ஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். இது தலைமைக் கழகத்தினுடைய அறிவிப்பு. கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதன் அவர்கள் ஒப்புதலோடும், கழக பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புதலோடும் இது வெளியிடப்படுகிறது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம், பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்கும் என்றார். பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு உரிய குழு 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவின் தலைவராக முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையான கே பி முனுசாமி அவர்கள் தலைவராக இருந்து உரிய பேச்சுவார்த்தைகளை விரைவில் நடத்துவார்கள்.